ஸ்டடி ஐக்கியம் மூலமாக பயில வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு திவ்ய ஜனனி. இந்த வீடியோல நம்ம ஆகஸ்ட் மாசம் வீக் 1 அண்ட் வீக் 2 ஓகே முதல் ரெண்டு வாரங்கள்ல நடந்த தமிழ்நாடு சம்பந்தமான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். சரியா பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் இது பாருங்க, சில்வர் காயின் அட் கீழடி. ஓகே, கீழடியில ஒரு சில்வர் காயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் அட் கீழடி எக்ஸ்கவேஷன் சைட். செவன்த் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும், கீழடி சிவகங்கை மாவட்டத்துல. ஓகே, சோ அங்க வந்து ஒரு பஞ்ச் மார்க்கடு சில்வர் காயின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இண்டிகேட்ஸ் தட் பீப்புள் ஃப்ரம் திஸ் ரீஜன் ட்ரேடட் வித் நார்த் இந்தியா யூசிங் தீஸ் காயின்ஸ் ப்ரொவலன்ட் இன் த 6th century BCE. ஓகே, ஆறாவது நியூட்ராண்டு கிமு. ஓகே, பிசி கிமு ஆறாவது நூற்றாண்டுல இவங்க வந்து இது பயன்படுத்தியிருக்கிறாங்க, இந்த மாதிரி காயின்ஸ் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு இது மூலமா தெரியுது. த காயின் விச் இஸ் மார்க் வித் ஃபிகர்ஸ் ஆஃப் சன், மூன், புல், டாரைன் அண்ட் அன் அனிமல் ஃபிகரைன் அண்ட் ஜியோமெட்ரிக் டிசைன் ஷோ தட் கீழடி இன்ஹாபிட்டன்ஸ் வேற ட்ரேடிங் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ அவங்க வந்து மாதிரி வணிக நடவடிக்கையில ஈடுபட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக விளங்குது. சில்வர் பஞ்ச் மார்க்கடு காயின்ஸ் வேர் இன் சர்க்குலேஷன் ஃபார் த டைம் ஆஃப் மகாஜனபதாஸ் ஆஃப் த 6th century BCE. ஓகே, மகாஜனபதங்கள் இருந்த சமயத்துல, அதாவது லேட்டர் வேதிக் பீரியட்ல மகாஜனபதங்கள் இருந்த சமயத்துல சில்வர் பஞ்ச் மார்க்கடு காயின்ஸ் வந்து சர்க்குலேஷன்ல இருந்ததா சொல்றாங்க. ஸோ இதுதான் அங்க கீழடியில கண்டெடுக்கப்பட்ட பஞ்ச் மார்க்கடு காயின் சில்வர். ஓகே, ஆறாம் நூற்றாண்டு கிமுவில் சேர்ந்த ஒரு சில்வர் காயினை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, தமிழ் ஸ்காலர் இளங்குமரனார். ஓகே, அவர் இறந்திருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, நம்ம வந்து சின்ன பிள்ளையில தமிழ் இது படிக்கும் பொழுது, இலக்கியம்லாம் வந்து ஸ்கூல்ல படிக்கும் பொழுது இளங்குமரனார் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ தமிழ் ஸ்காலர் ஆர் இளங்குமரன், த ரெசிபியன்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் திருவிகா அவார்ட், ஹாஸ் ரீசன்ட்லி பாஸ்ட் அவே. ஓகே, அவருக்கு 94 வயசு ஆகுது, திருவிகா அவார்டு வாங்கியிருக்காரு. ஹி வாஸ் பார்ன் இன் வாழ வந்தால்புடம் வில்லேஜ் இன் நெல்லை டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலியில் சேர்ந்தவர். வித் இஸ் கிரியேட்டிவிட்டி ஹி கம்ப்ளீட் த ஸ்டோரி லைன் ஆஃப் பார்ஷலி அவைல் எபிக் குண்டலகேசி. ஓகே, ஸோ குண்டலகேசியினுடைய அந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணி வைத்தவராக அறியப்படுகின்றார். த எபிக் வாஸ் தென் லான்ச் இன் 1958 அட் த மீனாட்சி அம்மன் டெம்பிள் இன் மதுரை. ஸோ இன் 1963 த பிரைம் மினிஸ்டர் நேரு பப்ளிஷ்ட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ் ஆன் திருக்குறள். ஓகே, திருக்குறள் சம்பந்தமான கட்டுரைகளை இளங்குமரனார் அவர் வந்து நேரு அவர்களுடைய, பிரதமர் நேரு அவர்களுடைய முன்னிலையில பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1963. ஓகே, ஸோ இவர் தான் இளங்குமரனார், அவர் இறந்திருக்கிறாரு 94 வயதுல. அடுத்தது பாத்தீங்கன்னா, செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, பிரித்திகா யாஷினி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, அவங்க முதல் டிரான்ஸ்ஜெண்டர். ஓகே, மூன்றாம் பாலினத்தவர் சப் இன்ஸ்பெக்டரா தேர்வானாங்க 2017. அதே மாதிரி சிவன்யா அப்படின்னு சொல்லி இரண்டாவது டிரான்ஸ்ஜெண்டரும் வந்து தேர்வாயிருக்கிறாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. ஓகே, ஷி லிவ்ஸ் இன் பாவுப்பட்டு வில்லேஜ், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல பாவுப்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து எஸ்ஏ ஆயிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர் டேர்ன்ஸ் 100. ஓகே, 100 வருடங்கள் பழமையானதாக இருக்கிறது நம்மளுடைய லெஜிஸ்லேச்சர், தமிழ்நாடு சட்டமன்றம். ஓகே, த அசம்பிளி சேம்பர்ஸ் அட் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் விட்னஸ் த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் வென் த பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் இனாகுரேட்டட் த சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். மிஸ்டர் கோவிந்த் ஆல்சோ அன்வில் த போர்ட்ரேட் ஆஃப் 5-time சீஃப் மினிஸ்டர் எம் கருணாநிதி. ஓகே, ஸோ நம்ம பிரசிடென்ட் அவர்களே வந்து இந்த 100 ஆண்டுகள் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து வந்திருந்தாரு. அண்ட் கலைஞர் அவருடைய திருவுருவ சிலையை திறந்து, சிலையில அவங்களுடைய அந்த பெயிண்டிங் அந்த போர்ட்ரேட்டை வந்து திறந்து வச்சிருக்காங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 4 decades அண்ட் தட் போர்ட்ரேட் ஆஃப் அன் எமினன்ட் ஃபிகர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் கெட்டிங் அன்வைல்டு பை த பிரசிடென்ட். ஓகே, ஸோ இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, முதல் தடவையாக 40 வருஷத்துல இப்பதான் வந்து ஒரு பிரசிடென்ட் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க. இன் ஆகஸ்ட் 1977 தென் பிரசிடென்ட் சஞ்சீவ் ரெட்டி அண்ட் அன்வில் த போர்ட்ரேட் ஆஃப் த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கே காமராஜ். ஸோ காமராஜ் அவர்களுக்கு பிறகு கலைஞர்களுடைய திருவுருவ அந்த படம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பிரசிடென்ட் அவர்களால். அதுக்கு முன்னாடி 1977 திறந்து வைக்கப்பட்டது. அண்ட் தகைசால் தமிழர் என் சங்கரையா. ஓகே, ஸோ வெட்டரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் லீடர் சங்கரையா அவர்கள் வில் ரிசீவ் த ஃபர்ஸ்ட் தகைசால் தமிழர் அவார்ட். ஓகே, இந்த அவார்டு வாங்குறாரு. த அவார்ட் வாஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை த டிஎம்கே கவர்மெண்ட் திஸ் இயர் டு ஆனர் த டிஸ்டிங்கிஷ்ட் தமிழ் பர்சனாலிட்டி
Chief Minister M.K. Stalin will hand over the award to Mr. Shankar Ayyar during the Independence Day celebrations in Chennai. Okay, so நடந்தபோது அதை கொடுத்தாங்க. தகைசால் தமிழர் அவார்ட் கேரிஸ் அ கேஷ் பிரைஸ் ஆஃப் 10 lakhs அண்ட் அ சைட்டேஷன். ஓகே, 10 லட்சம் ரூபாய் பணமும் அண்ட் அந்த சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க. தகைசால் தமிழர் விருது இப்போ முதல் முதலாக என் சங்கரையா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது 10.5 கோட்டா ஃபார் ஒன் இயர்ஸ். ஓகே, ஒன் இயர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்காக 10.5% ஓகே கோட்டா கொடுக்குறாங்க. எம்பிசிக்குள்ளாரே உள்ளொதுக்கீடு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூட் அன் ஆர்டர் டு இம்ப்ளிமெண்ட் த 10.5% இன்டர்னல் ரிசர்வேஷன் அலோகேட்டட் ஃபார் ஒன் இயர் கம்யூனிட்டி. ஸோ திஸ் ரிசர்வேஷன் வில் பி ஃபாலோட் பை கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ரம் திஸ் அகாடமிக் இயர். ஓகே, ஸோ இந்த வருஷத்துல இருந்து என்னென்ன நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வருதோ அந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல எல்லாமே 10.5% வந்து எம்பிசி உள்ஒதுக்கீடுல ஒன் இயர் சமூகத்துக்கு கொடுக்க போறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன் பிகின்ஸ் இன் பொற்பனை கோட்டை. ஓகே, பொற்பனை கோட்டையில இங்க வந்து தொடங்கி இருக்கிறாங்க அகழாராய்வு. த தமிழ்நாடு என்விரான்மெண்ட் மினிஸ்டர் சிவா வி மையநாதன் இனோகிரேட்டட் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பை தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி அட் பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை. ஓகே, சோ எங்க இருக்கு இந்த பொற்பனை கோட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருக்கு. There are reports of a fort having stood at Porpanai Kotai several years ago. The archaeologist said the evidence found in the area dates back 2,800 years ago. And in 2013, the archaeology student found a culvert which is 1,800 years old. Okay, அதனால இங்க பொற்பனை கோட்டையில 1,800 ஆண்டுகள் பழமையான இந்த கல்வெட்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சி கார்பைன் த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி ஓஎஃப்டி திருச்சின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாடு லான்ச் நியூ ஹைடெக் அண்ட் லோ சவுண்ட் வெப்பன். ஓகே, அது பேரு திருச்சி கார்பைன் ட்ரைகா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. இட் இஸ் அ மினி வேர்ஷன் ஆஃப் திருச்சி அசால்ட் ரைஃபிள் டார். ஓகே, ஸோ டாருடைய மினி வேர்ஷனாக வந்து ட்ரைகா இருக்கு. அடுத்தது 7.5% ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் டிசைடட் டு இன்ட்ரோடியூஸ் த 7.5% ஹரிசான்டல் ரிசர்வேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் அட்மிஷன்ஸ் டு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஃப்ரம் த கமிங் அகடமிக் இயர். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, 7.5% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. த கோர்சஸ் வில் இன்க்ளூட் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் வெட்டினரி அண்ட் fisheries courses. So similar reservation policy is already being implemented in medical admissions since 2020-21 academic. So 2020-21 la medicine la seyrathukku vandu 7.5% government school students ku kuduthirundanga. Ipa engineering agriculture veterinary and fisheries courses complete pannadukku avangalukku vandu 7.5% vandu kudukuraanga odukida. Adutha makkalai thedi maruthuvam. ஓகே, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் August 5th லான்ச்டு ஹெல்த் கேர் ஸ்கீம் மக்களை தேடி மருத்துவம் டு ப்ரொவைட் ஹெல்த் கேர் சர்வீசஸ் அட் த டோர் ஸ்டெப் இன் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஹுசூர். ஓகே, ஸோ அங்க ஆரம்பிச்சிருக்காங்க முதன் முதலாக இந்த ஸ்கீம் மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம். ஸோ த கவர்மெண்ட் பிளான்ஸ் டு எக்ஸ்டெண்ட் திஸ் சர்வீஸ் அக்ராஸ் த ஸ்டேட் பை த இயர் end. So the scheme was also simultaneously launched in Chennai by Hindu Religious and Charitable Endowment Minister Shekhar Babu and Greater Chennai Corporation Commissioner Gagan Singh Bedi. Okay, மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடுகளுக்குமே சென்று அவங்களுக்கு தேவையான இந்த சுகர் லெவல் எப்படி இருக்கு, ப்ரெஷர் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை செய்து தருவார்கள். ஓகே, அடுத்தது தமிழில் அர்ச்சனை. ஓகே, த மினிஸ்டர் ஃபார் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் எண்டோமென்ட் ஸ்பீக்கர் சேகர் பாபு இனோகிரேட்டட் த அன்னை தமிழ் அர்ச்சனை ஸ்கீம் அட் 47 மேஜர் டெம்பிள்ஸ் இன் த ஸ்டேட். ஓகே, ஸோ 47 டெம்பிள்ஸ்ல வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அன்னை தமிழில் அர்ச்சனை. அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் த டிவோட்டீஸ் ப்ரீஸ்ட் வில் சாண்ட் த போட்ரி அர்ச்சனை இன் தமிழ். Set of 14 different potries have already been prepared and the booklets have been distributed to the identified priests. So, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி 47 கோயில்கள்ல நம்ம கேட்டோம் அப்படின்னா தமிழில் அர்ச்சனை செய்வார்கள். ஓகே, அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் அன்னை தமிழில் அர்ச்சனை.
ஓகே, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யவிருக்கும் விவரம் குறித்த பதாகையினை வெளியிட்டார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த பதாகையில் தமிழில் அர்ச்சனை செய்யும் குருக்களின் பெயர்களும் அலைபேசி எண்களும் இடம்பெற்றிருக்கும். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பிளாட்டினம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஹஸ் ரிசீவ் த பிளாட்டினம் ரேட்டிங் ஃப்ரம் த இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில். ஓகே, ஸோ சவுத் சதர்ன் ரயில்வேலேயே வந்து இதுதான் முதல் ரயில்வே ஸ்டேஷன், ஒன்லி ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் முதல் முதல்ல வந்திருக்குது. சிக்ஸ்த் இன் ரயில்வே ஸ்டேஷன் இன் இந்தியா டு ரிசீவ் திஸ் லெவல் ஆஃப் கிரீன் சர்டிபிகேஷன். ஓகே, ஸோ ஆறாவது இதுல இது வந்து வந்திருக்கு கிரீன் சர்டிபிகேஷன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் த ஃபைவ் அதர் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வேற என்ன இந்தியன் ரயில்வேஸ்ல வாங்கியிருக்கு இந்த சர்டிபிகேட் பிளாட்டினம் ரேட்டிங்னு பாத்தீங்கன்னா, செகந்திராபாத், நியூ டெல்லி, ஜெய்ப்பூர், விசாகப்பட்டினம், அசன்சோல். ஓகே, ஸோ ஐஜிபிசி வித் சப்போர்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் டெவலப் திஸ் கிரீன் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ரேட்டிங் சிஸ்டம். ஸோ திஸ் இஸ் டு ஃபெசிலிட்டேட் த அடாப்ஷன் ஆஃப் கிரீன் கான்செப்ட்ஸ், அதாவது வந்து சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்வது ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல என்னென்ன பண்ண முடியும். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் த அட்வர்ஸ் என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் டியூ டு ஸ்டேஷன் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே, கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன், சதர்ன் ரயில்வே. ஓகே, பிளாட்டினம் ஆகஸ்ட் 2021, சரிங்களா, பிளாட்டினம் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இந்தியா காம்படிஷன் நடந்தது. ஸோ அதில் கௌஷிக் ராம், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் சென்னை லா காலேஜ், வந்த டைட்டில் ஆஃப் மிஸ்டர் இந்தியா அண்ட் மிஸ்டர் தமிழ்நாடு இன் மிஸ்டர் இந்தியா காம்படிஷன் ஹெல்ட் இன் டெல்லி. ஓகே, ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒரு பையன் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து வாங்கியிருக்கிறாப்ல கௌஷிக் ராம் சொல்லிட்டு. த இந்தியன் மேல் 2021 காம்படிஷன் வாஸ் ஹெல்ட் இன் ஆக்ரா டெல்லி பை த ஆர்கனைசேஷன் ஸ்டார்லைட். ஸோ அதில் மிஸ்டர் இந்தியா காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்காரு கௌஷிக் ராம். அடுத்தது ஏன்ஷியன்ட் டேகர், அதாவது கத்தி குருவாள் எப்படி வேணா சொல்லலாம், ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. ரஸ்டட் அயன் டேகர் பிரிசர்வ்ட் இன் அ பரியல் ஏர்ன் வாஸ் டிஸ்கவர்ட் இன் கொந்தகை வில்லேஜ். So it is considered as a burial site for the Kiradi civilization, and burial urns filled with bones, weapons and other objects were also discovered there. So இந்த மாதிரி weapons வந்து நம்மளுடைய வீரர்கள் சங்க காலத்துல பயன்படுத்தியிருக்கிறாங்க. So third century BC ல இருந்து third century CE வரைக்கும் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. Okay, so based on the archaeological evidences, some researchers now say that the Sangam period began earlier than previously thought. அரௌண்ட் 600 BC வந்து சங்க காலமானது தொடங்கி இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இதுதான் அந்த குருவாள் துருப்பிடித்த அந்த கண்டெடுக்கப்பட்ட குருவாள். அடுத்தது பாத்தீங்கன்னா த பிரசிடென்ட் ஆஃப் த சயின்ஸ் மியூசிக் அண்ட் டிராமா கவுன்சில், ஏரிசை நாடக மன்றத்திற்கான பிரசிடென்ட் புதுசா வந்து பண்ணாங்க. ஸோ ஆக்டர் அண்ட் ஃபார்மர் எம்எல்ஏ வாகை சந்திரசேகர், ஓகே, ஸோ ஹி ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நியூ சேர்மன் ஆஃப் த தமிழ்நாடு சயின்ஸ் மியூசிக் அண்ட் டிராமா கவுன்சில். அவர் தான் இப்போ புது சேர்மனாக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு தமிழ்நாடு சயின்ஸ் மியூசிக் டிராமா கவுன்சில், அதாவது ஏலிசை நாடக மன்றத்திற்கான சங்கீத நாடக அகாடமி. எப்படி வந்து யூனியன் லெவலில் இருக்குதோ அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் ஆர்ட் ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இது அறியப்படுகிறது. அண்ட் டு பெனிஃபிட் த ஆர்டிஸ்ட் த்ரூ த ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இம்ப்ளிமெண்ட் வேரியஸ் ஆர்ட் ஒர்க்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஹி இஸ் த ரெசிபியன்ட் ஆஃப் கலை மாமணி அவார்ட் இன் 1991 அண்ட் நேஷனல் அவார்ட் கூட வாங்கியிருக்காரு பெஸ்ட் ஆக்டருக்காக 2003. Okay, so this is him, Vagai Chandrasekhar. அடுத்தது டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், TET டெட்னு சொல்லுவாங்க. அஸ் த தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட், த டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் சர்டிபிகேட் வில் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் அ லைஃப் டைம். ஸோ டெட் எழுதினவங்களுக்கு வந்து அதை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து லைஃப் டைமுக்கு அது செல்லுபடி ஆகும். இட் வாஸ் பிஃபோர் valid for 7 years, 7 வருஷம் மட்டும்தான் இருந்தது. This order is also applicable to the test certificate already issued by the teachers recruitment போர்டு. ஓகே, ஸோ அதனால இனிமேல் லைஃப் டைம் எலிஜிபிலிட்டி இந்த டெட்டுக்கு இருக்கும். ஓகே, தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் 2 வாரத்துக்கான ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். யூ கேன் காண்டாக்ட் தீஸ் நம்பர்ஸ் ஃபார் எனி குவரிஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு டவுன்லோட் ஸ்டடி ஐக்யூ ஆப். அண்ட் ஸ்டடி ஐக்யூவில் இருக்கக்கூடிய GSக்கு வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது, ஸோ அதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.